அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற, நான் வணங்குகின்ற சூரிய பகவான். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் 15 பத்திரிகையாளர்களிடம் அறிவிப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே. எனக்கு சார் சொல்லிட்டு சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது வந்து விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா, அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது? இல்லை சார், அது காரணமா வைக்கல சார். அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார், அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார். சார் உப்பையும் அதான் சொல்கிறேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதில் எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். என்னன்னா சார், ஆமாம் சார், என்னென்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா, அது போல் சில சூழ்நிலைகள் சார், அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்றைக்கே அவனால் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு? 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு, 360 நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால் நான் நிற்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஆமாம் சார். சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டிங்க நீங்கள், அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார், 65% வரும் சார். சார் அதான் 15 உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன், அதில் அதை ஃபுல்லாக வருது சார், நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. ஆமாம் சார். ஆமாம் சார், அதான் சார், இக்க இருக்கே கரை பச்சை, அங்கே இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான் சார். சாதாரண விஷயம் இல்லை சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம். திடீர்னு வந்து 2 நாள் நெஸ்ட்டு 3 நாள் நெஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார், அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்வியலான படம், நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சா சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. அவர் கேட்டு எனக்கு
செப்பரேட்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். ஆமா சார், நான் தனியா ஸ்பெசிபிக்கா டேட்ல எடுத்துக்க மாட்டேன். அவர் எப்ப குடுறாரோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னு சொல்றீங்கன்னா அவர் குடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஆமா சார், ஆமா சார், சூழ்நிலை தந்தபோல நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்ல. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியாதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். சார், இந்த மஞ்சள் கதை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஏ பாஸ்டுக்காகவே எழுதின கதை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார், அதனால தான் அவர் வந்து கம்மிட் ஆனார். ஆமாம் சார், இப்போ அவர்கிட்ட அவர் படத்தில் வந்து நீக்கினா தான் இன்னும் அவர்கிட்டே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மன்றம். ஆமாம் சார், இதாக சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாமல் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த ஒரு காந்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். நான் இதுவரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பற்றி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமாம் சார், அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார். இதே டைட்டில் தான் சார், என்றைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணால் மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார், மஞ்சள் வீரன். இல்லை இல்லை சார், அடுத்த வாட்டி. ஆமாம் சார், ஆமாம் சார், இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேக தான் பைக் ஓட்டுவார் சார். இல்லை சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், இல்லை சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீச்சை கோட்டை தாண்ட மாட்டார், ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார். ஆமாம் சார், இயற்கை முடிவு பண்ணு சார். எனக்கு சார் இன்னொரு சொல்லுங்க சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சர் ஒன்னா பார்க்கலாம் சார், அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார். சினிமான்னு சொல்லிட்டு ஆமாம் சார், யார் சார் சொன்னால்? நான் சொல்லியே சார், நான் சொல்லவே இல்லை சார். நீங்களாக சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்தில் போயிட்டு வந்து கேட்குறீங்க, என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன், ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என் வாயில் சொல்லலை இல்லையா? சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர், எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனையே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்கள். ம், அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன், கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். ஆ, அதெல்லாம் இல்லை சார், கதாநாயகனுக்கான போஷனே நடக்கலை, எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார், மஞ்சள் வீரன் தான் சார். சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க, கம்பெனி என் கம்பெனி, நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன், தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி, என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதாவது டைட்டில் பிரச்சனை வராது சார், என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில். நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர், ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், அதனால் டைட்டில் என் பேரில் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார். ஒரு பாட்டு முடிகிறதுக்கே இவ்வளோ பாட்டு பாடுறேன், அதனால் ஒரு பாட்டு போதும் சார். பட்ஜெட்டுங்களா சார்? பிரச்சனை சார், பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார், கூட இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார், எனக்கு எனக்கு வேறு சினிமாவை தர வேறு சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார், தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார். திருவிகா பொங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார். இல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டலாம், லைசன்ஸ் கொடுத்தா கூட சினிமாவில் ஓட்டலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சினிமாவில் நம்ம என்ன வேணா பண்ணலாம் சார். ஆமாம் சார், ஓகே சார். இல்லை சார், பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது, போன வருஷம் செப்டம்பரில் தான் கேன்சல் பண்ணாங்க. அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்தில் இருந்து நீக்கிறேன், அப்பெல்லாம் நீக்கிருக்கணும், அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். இது போல் கேள்விக்கு பதில் சொன்னால் தண்ணி குடிச்சு தான் வரணும். என்னங்க சார்? ஏ, அதெல்லாம் கிடையாது சார், அவங்களை யாருனே தெரியாது சார், அவங்களை யாருன்னு தெரியாது, அவங்களை நான் பார்த்தது கூட இல்லை சார். சார், இந்த முடிவு வந்து நீங்களே எடுத்த முடியுமா? ப்ரொடக்ஷன் சைடுல என்ன
ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோடய பார்ட்னரு, அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுக்க முடியும் சார். என்னோடய பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார். என்னங்க சார் புரியல சார், எந்த படம் சார்? மஞ்சள் வீரனா சார்? மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது. அதுதான் ஹீரோ போஷன். இன்னும் ஹீரோ போஷன் ஒன்றும் வரலையே எங்களுக்கு, ஒன்றும் லாஸ் கிடையாது. ஹீரோ போஷனை தவிர மற்ற போஷனில் எடுத்துட்டேன். இப்போ யார் ஹீரோவோ அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது தான், உள்ள ஒட்டிக்க வேண்டியதான். ஒன்றும் லாஸே கிடையாது சார். கேளுங்க சார், படத்தில் 35% ஹீரோ எல்லாமே எடுத்துட்டீங்க. ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுனே ஹீரோட பார்ட்னர்ஷிப் போன பண்ணி இது வரைக்கும் ஹீரோ தான் ஷூட் பண்ணனா ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கும் பிடிஎஃப்க்கும் பிரச்சனை இல்லை சார்? என்னன்னா நாங்கள் ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வாங்க சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணது சார். ஆமா சார். ஆமா சார். என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன், அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க, அப்போ தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும், ஒரே நேரத்தில் இறந்து விட்டுற முடியாது சார். யாருக்கு சார்? இல்லை நேரம் ரொம்ப ஒன்றா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார், நேரம் அமையல. ஒன்றா தொடர்ந்து பயணிக்கிற நேரம். என்னங்க சார்? அதெல்லாம் கிடையாது சார், அது போல் இதுவே கிடையாது சார். தம்பிகிட்ட அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாப்ல. மஞ்சள் விரலில் நடிக்கிற ஹீரோவை இன்னொரு டிடிஎஃப்ஆ கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன். அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில் நடுப்பகத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கல என்று அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? தம்பி இதில் ஒரு நாள் தம்பி போஷன் எடுக்கல. பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்க, அந்த படத்தை பற்றி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமாம் சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பல படம் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான், டிடிஎஃப் வாசனே. என்றைக்கும் தம்பியுடன் நான் உறவு தொடரும், படத்தில் பிரிஞ்சிருக்கோம் அவ்வளோதான். நிஜ வாழ்க்கையில் தம்பியாக தொடரும் அவ்வளோ சார். சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார், சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். என்ன சார்? ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். கண்டிப்பா சார். இல்ல சார், தம்பி வந்து மொத்தம் ஹேண்டில் பண்ண முடியும். அவர் இப்ப அடுத்து ரெண்டு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. என்னையால முடியல அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது. அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்ப ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எது தம்பி ஸ்டேட்மெண்ட் தம்பிட்ட எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார், ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார். இது மாதிரில சார் யாருக்கு சார் புரியல சார்? இல்லை சார், என்னென்ன என்னோடய படம் வந்து இல்லை அப்படி இல்லை, இது ஒரு வாழ்வில் படம். இந்த படத்தை என் கூட ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார், நான் அதனால தான் சார் ரீசன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சார். எது சார்? தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணல சார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் இரண்டு மூன்று வருடம் கழித்து டைவர்ஸில் போய் நிற்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. காலப்போக்கில் மன ட்ராவலிங்கில் கொஞ்சம் இது வருது, இடர்பாடுகள் வருது. சம்பள பிரச்சனை கிடையாது சார், பணத்தால தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார். ஆமாம் சார். அது வந்து மாறுபடும் சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார்,
அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார். நம்ம இல்லை சார், தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துலேருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல, பிறந்தன்பியாக சொன்னாப்ல சார். எது சார் அது நமக்கு தெரியல. நான் ஒரு மஞ்சள் வர்ணம் பற்றி கேட்குறாரு. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இங்கே செலுத்துங்க. உங்களுக்கு பை சொல்கிறதாவே நான் தண்ணி குடிச்சிட்டுருக்குறேன் சார். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார். ஒரே விஷயம் சார், பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்க தான் சார் முதல் முதலீடு. பணம் ரெண்டாவது சார். கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்கின்றேன், இதை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான். பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். என்னங்க சார்? இல்லை சார், வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு. அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருன்றது அக்டோபர் 15ஆம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் சார். கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் 15 மஞ்சள் விவரம் படத்தையும் புதிய கதாநாயகனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவேன் சார். மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் நன்றி சார்.